அத்தியாயம் 24. என்ன சொல்கிறாய் கவி என சுகுமாரன் தான் முதலில் தெளிந்து கேட்டான். ஏண்டா தமிழ் புரியலையா? தெளிவாக தானே கேட்கிறேன். யாரையோ கல்யாணம் செய்து கொள்வதற்கு என்னை பண்ணிக்கோயே. அப்பாவும் கொஞ்ச நாளாக எனக்கு மாப்பிள்ளை பார்க்கிறேன் என்று அடம்பிடிக்கின்றார். தெரியாத பிசாசுக்கு தெரிந்த பேயே மேல் இல்லையா? விளையாட்டும் சீரியஸுமாக அவள் கூற, கவிதா சொல்வது சரிதானே மாறா என்றார் குணபதியும். அவளைப் போல் ஒரு பெண் உனக்கு வாழ்க்கை துணையாக வந்தால் நானும் நிம்மதியாக இருப்பேன் மாறா. உன் ஃப்ரெண்டு தானே, கவியையே கல்யாணம் பண்ணிக்கோ ஏன் மாறா? குணபதியும் அதையே கூறவும் சுகுமாரன் யோசனையுடன் நெற்றியை நீவிக்கொண்டான். அங்கு நடந்ததை பார்த்து கொண்டிருந்த அனுபமாவிற்கு நெஞ்சு வெளியே வந்துவிடும் போல் இருந்தது. மனம் உயிராக நேசிக்க தொடங்கிவிட்டவன் கல்யாண பேச்சை உடன் இருந்து கேட்பது எத்தனை கொடுமை என அந்த நொடி அவளுக்கு புரிந்தது. மூச்சுவிடக்கூட மறந்தவளாக அவளும் சுகுமாரன் என்ன சொல்லப் போகிறான் என்றுதான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மனம் அவன் ஆள் மனதை தட்டியதோ என்னவோ, ஒரு நொடி சுகுமாரனும் அவளை திரும்பி பார்த்தான். கண்களில் உயிரை தேக்கி அவனை பார்த்து கொண்டிருந்தவள் வழி அவனுக்கு புரிந்ததா? அறிந்தவன் அவன் மட்டுமே. எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேண்டுமா? நான் சொல்றேன் கவி என இருவரிடமும் அவன் கூற, ஓகேடா யோசி, நோ ப்ராப்ளம் என கவிதாவும் சுலபமாகவே முடித்து விட்டார். அவன் கூறிய பதிலில்தான் அனுபமாவிற்கு மூச்சே வந்தது. சரி, முதல் டாபிக்கிற்கே போவோம், எங்காவது போகலாமா என கவிதா கேட்க, என்னால் முடியலடா, நீங்கள் மூணு பேரும் வேண்டுமென்றால் போயிட்டு வாங்க என்றார் குணவதி. கொஞ்சம் வேலை இருக்குதே கவி, இன்று அதை முடிச்சுடுறேன், நாளைக்கு போவோமா என சுகுமாரன் கேட்க, சரி மாறா, அப்போ நாங்கள் மூணு பேரும் கதை பேசுகிறோம், நீ வேலையை பாரு என்று விட்டாள் கவிதா. சுகுமாரன் நகர்ந்து சென்றுவிட கவிதா அவள் ஃபாரினில் இருந்த கதையெல்லாம் சுவாரஸ்யமாக கூறிக்கொண்டிருந்தாள். அனுபமாவிற்கோ உடல் மட்டும்தான் அங்கு இருந்தது. அவள் மனம் சுகுமாரன் பின்னாடியே சென்றிருந்தது. கவிதாவைப் போல் ஒருத்தியை ஏன் மறுக்கப் போகின்றான்? கண்டிப்பாக ஒத்துக்கொள்வான். அவனே ஏதாவது யோசித்தால் கூட சரியான காரணம் இல்லாமல் கவிதா விடுபவளாக தெரியவில்லையே. அவள் விட்டுவிட்டால் நீ என்ன செய்வதாக உத்தேசம்? திடீரென அவள் மனசாட்சி கேள்வி கேட்க அவளோ விடை தெரியாமல் திரு திருவன விழித்தாள். அவனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது என நினைக்கின்றாயா? உன்னை நினைத்து கொண்டே வாழும் அளவெல்லாம் உனக்கு தகுதி இருக்கின்றதா? இல்லை, உன்னை மீண்டும் அவன் விரும்பும் லட்சணத்தில் தான் நீ நடந்து கொண்டாயா? என்னதான் வேணும் உனக்கு? சரமரியாக அவளது மனசாட்சி கேட்ட கேள்விக்கு அவளிடம் விடையே இருக்கவில்லை. தன்னையும் அறியாமல் அவள் சட்டென எழுந்துவிட, என்னாச்சு சிஸ்டர் என்றாள் கவிதா. ஆ, கொஞ்சம் தலை வலிப்பது போல் இருக்குது கவி, ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் என்றாள் அனுபமா. நல்ல வேளையாக அவளும் நம்பிவிட்டதனால் அதற்கு மேல் கேள்வி கேட்கவில்லை. அன்று முழுவதுமே என்னதான் அனுபமா மனதை திசை திருப்ப முயன்றாலும் அவளால் சுத்தமாக அது முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என்ன கன்றாவி காதல்டா இது என அவளுக்கு பெரும் எரிச்சல் தான் வந்தது. அதே நேரம் இன்று வரை சுகுமாரன் ஏன் அவளை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்கின்றான் என்பதுவும் அவளுக்கு புரிந்தது. இத்தகைய வழியை எந்த முட்டாளும் மீண்டும் தேடிக்கொள்ள மாட்டானே. அவன் அவள் கண்களில் பட்ட போதெல்லாம் அவள் கண்கள் கலங்கிக் கொண்டே இருந்தது. உன்னவனை முழுதாக இழக்கப் போகின்றாய் என அவள் மனம் கொஞ்சமும் இரக்கமில்லாமல் குத்தி காண்பித்து அவளை நோகடித்துக் கொண்டே இருந்தது. மற்றவர்கள் முன்பு எந்த ஒரு உணர்வும் வெளிப்படுத்த முடியாமல் அவள் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அங்கிருந்த பெரிய கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து கொண்டே சில நொடிகள் அமைதியாக நின்றிருந்தாள். இப்படியே போனால் நெஞ்சு வெடித்து செத்து போய்விடுவோமோ என அவளுக்கு பயமாக இருந்தது. ஒரே ஒரு முறை அவனிடம் காதலையாவது சொல்லிவிட வேண்டும். அவன் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, சொன்ன திருப்தியாவது தனக்கு இருக்க வேண்டும் என அவள் அழுத்தமாக முடிவெடுத்து விட்டாள். இரவு உணவை முடித்து குணவதி உறங்கிய பின்பு மெதுவாக எழுந்து அனுபமா வெளியே வந்தாள். சுகுமாரன் அரை வரை வந்துவிட்டவளுக்கு கடைசி நொடி பெரும் தயக்கமாக இருந்தது. ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து தயக்கத்தை உதறி தள்ளியவள் மெதுவாக அவன் அறைக்கதவை தட்டினாள். திறந்துதான் இருக்குது என்று அவன் குரல் வர வெறுமனே மூடியிருந்த கதவை திறந்து கொண்டு அனுபமா உள்ளே வந்தாள். சுகுமாரன் அங்கிருந்த சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தான். கையில் லேப்டாப்புடன் அமர்ந்திருந்தவன் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான் போல. இவளை நிமிந்து பார்த்தவன் சொல்லு அனுபமா என்று கூற, கொஞ்சம் பேசணும் சுகன். வேலையாக இருக்கிறீங்களா என்றாள் அனுபமா மெதுவாக. திக்கி திணறி, இல்லை முடிச்சிட்டேன், சொல்லு, முதலில் உட்காரு என அவன் சோஃபாவை காட்ட அவளும் அமர்ந்தாள். அதற்குள் லேப்டாப்பை மூடிவிட்டு அவனும் அவளை பார்த்தான். அவன் முகத்தில் இப்போது இருக்கும் சிறு இலகுத்தன்மையையும் இழந்து விடுவோமோ என அவளுக்கு பயமாக இருந்தது.
வந்து நீங்க கோபப்பட மாட்டீங்க தானே, புரிஞ்சுப்பீங்க தானே சுகன் என அவள் உளர அவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. நீ இன்னும் விஷயத்தையே சொல்லவில்லை அனுபமா, எதை நான் புரிந்து கொள்ள வேண்டும்? முகம் சுருங்க அவன் கேட்டதில்தான் தான் உளறி கொண்டிருக்கின்றோம் என்றே அவளுக்கு உரைத்தது. நான் வந்து நீங்க என்னை மன்னிச்சிட்டீங்களா சுகன்? அந்த அனுபமா என்றோ செத்து போயிட்டா, அதை நம்புறீங்களா? அதெல்லாம் பேச வேண்டாம் என்று சொன்னேனே அனுபமா என்றான் அவன் சலிப்பாக. இது என்ன பதில்? அவள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? மீண்டும் குழப்பம் அவளுக்கு. இது சரிப்பட்டு வராது என முடிவெடுத்தவள் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு பேசத் தொடங்கினாள். அன்று இருந்த திமிர் பிடித்த அனுபமா அழிந்து போய்விட்டாள் சுகன். இன்று இருக்கும் அனுபமா நிறைய பட்டு தெளிந்தவள். கண்டிப்பா இனி எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் செய்ய மாட்டாள். நான் உங்களை விரும்புகிறேன் சுகன். ரொம்ப மீண்டும் உங்களை பார்த்ததில் இருந்தே ஏதோ ஒரு பாதிப்பு. அது ஒரு கட்டத்தில் என்னையே அறியாமல் காதலாக மாறிவிட்டது சுகன். என்னால் முடியவில்லை. கண்ணுக்கு முன் நீங்க இன்னொரு பெண்ணுக்கு சொந்தமாவதை பார்க்க முடியலை. ஒரு முறையேனும் என் காதலை சொல்லாவிட்டால் மூச்சே விட முடியாமல் போய்விடுமோ என பயமாக இருந்தது. என்னை மீண்டும் உங்களால் காதலிக்க முடியுமா சுகன்? உங்களுக்கு பிடித்த பானுவாக மட்டுமே வாழ ஆசையாக இருக்குது, ஏத்துப்பீங்களா? வேக வேகமாக அவள் கூறி முடித்துவிட சுகுமாரன் சில நிமிடங்கள் எதுவும் பேசவில்லை. அவளை வெறுமையாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். மருந்துக்கும் அவன் முகத்தில் ஒரு உணர்வும் இல்லை. அமைதியாக எழுந்து அவன் பால்கனி கதவை திறந்து கொண்டு சென்றுவிட அவளும் அவனை தொடர்ந்தாள். அவன் பேசும் வரை அனுபமாவும் அமைதியாகவே நின்றிருந்தாள். என்னை விட பணக்காரன் கிடைத்தால் நீ போய்விட மாட்டாய் என்று நான் எப்படி நம்புவது அனுபமா? அவளை நேராக பார்த்து உணர்வுகள் அற்ற குரலில் அவன் கேட்டதில் நொடியில் அவள் கண்கள் கலங்கிவிட்டது. பணம் என்பது தேவைக்குத்தானே ஒழிய பகட்டுக்கு இல்லை என்று நான் புரிந்து கொண்டு பல நாள் ஆச்சுது சுகன் என்றாள் அவள் வேதனை நிறைந்த குரலில். என்னால் உன்னை நம்ப முடியவில்லை அனுபமா, நீ புரிந்து கொள்வாய் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை முட்டாளாக நான் தயாராக இல்லை. நீ சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் சுலபமாக மனதை மாற்றிக்கொள்வது போல் என்னால் முடியாது. ஒரு முறை பட்டதே போதும். நான் என்ன செய்தால் உங்களால் என்னை நம்ப முடியும் சுகன்? என்னவென்றாலும் நான் செய்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா? இந்த காதல் இத்தனை பாடுபடுத்தும் என்று எனக்கும் இப்போதான் புரியுது சுகன். ரொம்ப ரொம்ப வலிக்குது. அதுவும் உங்களை அவமானப்படுத்தியதை நினைக்க நினைக்க என்னால் தாங்கவே முடியலை சுகன். உங்கள் மன்னிப்பும் பழைய காதலும் எனக்கு வேண்டும். திமிராக மறுத்ததை பிச்சையாக கேட்கும் நிலையில் இருக்கிறேன் சுகன். என்ன செய்து நிரூபிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்களே சொல்லுங்களேன் ப்ளீஸ். கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் அவள் பேச அவள் நிலையை பார்த்தவனுக்கு காதல் வந்ததோ இல்லையோ கஷ்டமாக இருந்தது. மெளிதாக அவள் கண்ணீரை துடைத்து விட்டவன் போய் தூங்கு அனுபமா, இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. நீ காதல் என்றதும் ஆஹா சந்தோஷம் என்று ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் இல்லை. போ, நான் என் முடிவை பொறுமையாகவே சொல்றேன் என்றான் சுகுமாரன். நீங்க கவிதாவை விரும்புகிறீங்களா சுகன்? அவங்க அளவு நான் நல்லவள் இல்லைதான், அழகும் இல்லைதான். கம்பேர் பண்ணி பார்த்தால் நான் தான் மோசமாக தெரிவேன் இல்லையா? நியாயப்படி பார்த்தால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைகின்றது என்று நான் ஒதுங்கி இருக்கணுமா சுகன்? இப்படி காதல் என்று உங்களை குழப்பக்கூடாதா? மன்னிச்சிருங்க சுகன், இப்போதும் சுயநலமாக நடந்து கொண்டேன் போல் என்று என்ன உணர்வென்றே தெரியாமல் அவள் தவிப்பதை பார்த்தவனுக்கு அவளை அணைத்து ஆறுதல் கூற வேண்டும் என கை துடிக்கத்தான் செய்தது. ஆனால் கட்டுப்படுத்தி கொண்டாள். உடனடியாக தலையாட்டி அவள் வாழ்க்கையிலும் சேர்த்து விளையாட அவன் தயாராக இல்லை. இன்றைய நிலையில் சூழ்நிலை கைதியாக அவளுக்கு வந்திருக்கும் உணர்வை காதல் என்று பிதற்றுகின்றாளோ என்ற சந்தேகம் அவனுக்கு வரத்தான் செய்தது. அனுபமா என அவன் மெதுவாக அழைக்க, பானு என்று கூப்பிடக்கூடாதா சுகன் என்றாள் அவள் பாவமாக. உன்னை பழைய பானுவாக என்றாவது பார்க்க முடிந்தால் கண்டிப்பாக கூப்பிடுறேன்மா, ஆனால் இப்போ இல்லை. போ, பேசாமல் போய் தூங்கு. எதுவாக இருந்தாலும் நேரம் எடுத்து யோசிக்கலாம் என்றான் சுகுமாரன் அழுத்தமாக. போய்த்தான் ஆக வேண்டும், வேறு என்ன செய்ய? அவன் ஓங்கி ஒரு அறை விடாமல் இருந்ததே பெரிது. அவனை நேராக ஒரு முறை பார்த்தவள் பார்வையை மறைத்த கண்ணீரை வேகமாக சுண்டிவிட்டு அழுத்தமாக அவனை ஒரு முறை பார்த்து கொண்டாள். அவள் கண்களில் தெரிந்த காதலும் தவிப்பும் புரிந்தாலுமே அதை முழுதாக நம்பவும் முடியாமல் முகம் இருக அமைதியாகவே சுகுமாரன் நின்றிருந்தான். தன் அறைக்கு வந்த அனுபமா கட்டிலில் சாய்ந்து அமர்ந்துவிட சுகுமாரன் தன் அறை பால்கனியிலேயே தான் நின்றிருந்தான்.
இருளை வெறித்துக் கொண்டிருந்த இருவர் மனமும் கேமரா வெளிச்சத்தில் தொடங்கிய தங்கள் உறவின் நினைவுகளைத்தான் மீட்டிக் கொண்டிருந்தது. அத்தியாயம் 25. குணவதி பூஜை அறையில் இருந்தபோது சுகுமாரன் வேகமாக அங்கு வந்து சேர்ந்தான். ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா என அவர் காலில் விழ, நல்லபடியாக எல்லாமே நடக்கும் மாறா, பார்த்து போயிட்டு வா என அவனை ஆசீர்வதித்தார் குணவதி. அடுத்து நேராக உணவு மேஜைக்கு வந்து அவன் அமர, என் ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டாமடா என்றார் அவன் தந்தை குமரன். அதுக்கு நீங்க அம்மா கூட இருந்திருக்கணும்பா, தனியாக இருந்தது உங்க தப்பு என அவன் சீரியஸாக கூற, எல்லாம் நேரம்டா என்றார் அவர் சலிப்புடன். அவரிடம் சிரித்து பேசிக்கொண்டே உணவை முடித்தவன், அப்பா ஆர் யூ ஷுவர், உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே, இந்த ஃபீல்டில் நான் நிலைக்க நாள் ஆகலாம், உங்களால் முடியாது என்றால் இப்போது கூட சொல்லிடுங்க, நோ ப்ராப்ளம் என்றான் சுகுமாரன். எனக்கு என்னடா குறை, சும்மா இரும்பு மாதிரி இருப்பேன், உன்னை விட நான் ஹெல்த்திடா, உனக்கு பிடித்ததை செய், நீ வேலைக்கு போய் சம்பாதித்துத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை கண்டிப்பாக இல்லை என்றார் குமரனுமே அழுத்தமாக. தேங்க்ஸ்பா, கண்டிப்பாக நம்ம கடைக்கு வருவேன், கொஞ்சம் ஸ்டடி ஆனதும் நான் பொறுப்பை எடுத்துக்கிறேன் என அவன் மீண்டும் கூற, சரிடா என்றார் அவர் சிறு புன்னகையுடன். அவனும் நேரமானதினால் கிளம்பிவிட்டான். சுகுமாரன் எம்பிஏ வரை படித்து முடித்து விட்டான்தான். கல்லூரி படிக்கும்போது எப்படியோ நடிப்பில் ஆர்வம் ஏற்பட தன் தந்தையிடம் சொல்லி பார்த்தான். அவரும் உன் இஷ்டம், எதுவோ செய், நீ செய்ப்பா, வீட்டையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட தனக்கான நேரமாக அவன் எடுத்துக்கொண்டது 1-2 வருடம்தான். அதற்குள் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஆசையை விட்டுவிட வேண்டும் என்றுதான் முடிவெடுத்திருந்தான். அவன் நல்ல நேரமோ இல்லை கெட்ட நேரமோ அவனுக்கு 1 வருடத்திலேயே நல்ல வாய்ப்பு ஒன்று அமைந்து போனது. அவன் நடித்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பெரிய ஹிட் அடிக்க அதை பார்த்து தான் ராமன் என்னும் இயக்குனர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார். முதல் நாள் போட்டோ ஷூட்டிங்கிற்குத்தான் சுகுமாரன் கிளம்பினான். அவன் சென்றபோது அனைவரும் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தனர். அவனிடம் வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு கோட் ஷூட் கொடுத்து, இதை போட்டுட்டு வாங்க சுகுமாரன், ஹேர் ஃபேஸ் மேக்கப் எல்லாம் பண்ணணும் என கூற அவனும் அந்த உடையை வாங்கி சென்று அணிந்து வந்தான். முதல் முறை அவனை பார்த்த போதே கேமராமேனுக்கு பிடித்து விட்டது. வாவ், நைஸ் விசிக் மேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாய் போல, குட், மேக்கப் போட்டுட்டு வா, ஒழுங்கா நடித்தால் அடுத்த கனவு நாயகன் நீதான் என அவர் கூற, தேங்க்ஸ் சார் என்று மட்டும் சுகுமாரன் கூறினான். வயதில் மிகவும் பெரியவர் என்பதனால் அவர் ஒருமையில் அழைத்தது ஒன்றும் பெரிய தவறாக தெரியவில்லை அவனுக்கு. இவங்க அனுபமா இந்த படத்தின் ஹீரோயின், இப்போது ட்ரெண்டில் இருக்கும் ஹீரோயின் இவங்க தான் என இயக்குனர் அறிமுகப்படுத்த, ஹாய் என கை நீட்டினார் அனுபமா. அவனும் ஹாய், ஐ எம் சுகுமாரன் என்று கூறி கை கொடுத்தான். முதலில் சுகுமாரனை தனியாக சில ஸ்டில்ஸ் எடுக்கணுமா, அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே தானே என இயக்குனர் ராமன் கேட்க, டன் சார் என்று கூறிக்கொண்டே அனுபமா ஒரு சேரில் அமர்ந்து விட்டார். சுகுமாரனும் போட்டோ எடுக்க சென்று விட்டான். நாம் சாதாரணமாக பார்க்கும் ஒற்றை புகைப்படத்திற்கு பின்பு எத்தனை உழைப்பு இருக்கின்றது என்று அன்றுதான் அவனுக்கு புரிந்தது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனை பல ஆங்கிளில் நிற்க வைத்து பல புகைப்படங்கள் எடுத்தனர். கொஞ்சம் கேப் எடுத்துக்கலாம் சுகுமாரன், அடுத்து கபில் ஷூட் என கேமராமேன் கூற, ஓகே சார் என்று விட்டு அனுபமா அருகில் இருந்த சேரில் வந்து அமர்ந்தான் சுகுமாரன். என்ன மிஸ்டர் சுகன், முதல் போட்டோஷூட் அனுபவம் எப்படி இருந்தது என அனுபமா இயல்பாக கேட்க, உண்மையை சொல்லணும் என்றால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ஒரு சாதாரண போட்டோவிற்கு பின் இத்தனை உழைப்பு இருக்குது என்று இன்னைக்குத்தான் தெரியுது என்றான் சுகுமாரன். உண்மைதான் சுகன், எல்லாமே பெரும் உழைப்பை தாண்டிதான் வருது, அண்ட் இது உங்களுக்குத்தான், எப்படி இருக்குது பாருங்க என்றவள் ஒரு பேப்பரை அவனிடம் நீட்ட அதை வாங்கி பார்த்தவன் ஒரு நொடி அசந்துதான் போய்விட்டான். போட்டோவிற்காக அவன் போஸ் கொடுக்க அவளோ அவனை படம் பிடித்தது போல் தத்ரூபமாக வரைந்திருந்தாள். வெறும் பென்சில் டிராயிங் தான், ஆனாலும் மிகவும் அழகாக இருந்தது. இப்போதான் வரைஞ்சிங்களா அனுபமா? எஸ், சும்மா பென்சில் டிரா தான், ஓகேவா என்றாள் அவள் சாதாரணமாக. ஓகேவா என்று கேட்கிறீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அனுபமா, வெரி டேலண்டட் என்றான் சுகுமாரன் மனதார. டேலண்ட் எல்லாம் இல்லை சுகன், விழுந்து விழுந்து இதுக்குத்தான் படித்தேன், எப்படியும் நடிப்பு தான் என்று முடிவு செய்த பின்பும் இன்னும் இந்த அப்பா தான் கம்பல் பண்ணி என்னை படிக்க வச்சார். என்னவோ டிராயிங் நல்லா வருவதனால் தப்பித்தே என அவள் தோளை குலுக்க அவன் மெலிதாக சிரித்து கொண்டான்.
மற்றபடி யாராக இருந்தாலும் முதல் பேச்சிலேயே அவள் குரலில் இருக்கும் அலட்சியத்தை கண்டுபிடித்திருப்பானோ என்னவோ. அவள் ஓவிய திறமையை வியந்து கொண்டிருந்தவன் எதிர்மறையாக எதுவுமே யோசிக்கவில்லை. முதல் சந்திப்பிலேயே அவளை அன்னையுடன் ஒப்பிட்டு பார்த்ததுதான் அவன் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம். இருவரையும் சேர்த்து போட்டோஷூட் எடுத்தபோது அவள் எத்தனை நல்ல நடிகை என்றும் அவனுக்கு புரிந்து போனது. செயற்கையான புன்னகையை இயற்கை போல் அழகாக நொடியில் கொண்டு வந்தாள். கண்களில் ஆயிரம் உணர்ச்சியை அழகாக வெளிப்படுத்தினாள். சுகுமாரனும் இயல்பாகவே நன்றாகவே உணர்வுகளை வெளிப்படுத்தியதால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போட்டோஷூட் முடிந்தது. ஷூட்டிங் முடிந்ததுமே அனுபமாவிற்கு ஒரு அசிஸ்டன்ட் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாள். சுகுமாரனிடமும் உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும் தம்பி என்று கேட்க, இல்லை நோ தேங்க்ஸ் என்றான் அவன் சிறு சங்கடத்துடன். அதனை கவனித்த அனுபமா, சங்கடமெல்லாம் படாதீங்க சுகன், ஹெல்த் ரொம்ப முக்கியம், இங்கே இதெல்லாம் சகஜம், என்ன குடிப்பீங்களோ சொல்லுங்க என்றாள் அனுபமா. அவனும் கூற இருவரும் ஜூஸை குடித்து விட்டு உடை மாற்றிக்கொண்டு கிளம்பினர். சுகுமாரன் பைக்கில் தான் வந்திருந்தான். அவன் தன் பைக் நோக்கி செல்ல அவனுடன் நடந்து வந்த அனுபமாவும் அதை கவனித்தாள். அவள் முகம் லேசாக சுருங்கியது. பைக்கில் வரீங்க? ஆமாம் அனுபமா. கார் இல்லையா? சலிப்புடன் அவள் கேட்க அதை சரியாக கவனிக்காதவன், இல்லையே இனிதான் சம்பாதிச்சு வாங்கணும் என்றான் மிக சாதாரணமாக. சீக்கிரம் வாங்கிட்டு காரில் வரப்பாருங்க மிஸ்டர் சுகன், பெரிய பேனரில் படம் பண்ண போறீங்க, பைக்கில் சுத்திட்டு இருந்தால் நல்லா இருக்காது என்றாள் அனுபமா. அப்போதும் அவள் ஏதோ நல்லதுக்கு சொல்வதாகத்தான் அவன் எடுத்துக்கொண்டான். சீக்கிரம் வாங்கிடுறேன் அனுபமா என்று அவன் கூற, பெயரை எப்படியாவது சுருக்கி கூப்பிடுங்க சுகன். முழுதாக அனுபமா என்று எடுத்தால் என்னவோ போல் இருக்குது. இன்னும் குறைந்தது 6 மாதம் ஒன்றாக டிராவல் பண்ண போறோம். லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் என அவள் கை நீட்ட அவனும் சிறு புன்னகையுடன் அவள் கையை பற்றி குலுக்கினான். ஓகே பை என்று சொல்லிவிட்டு அவள் சென்றுவிட அவனும் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அனுபமா அவள் வீட்டிற்கு வந்தபோது அவள் தந்தை வீட்டில் இருக்கவில்லை. அவர் என்றுமே இருந்ததும் இல்லை. அதை பற்றி அவள் கவலைப்பட்டதும் இல்லை. நேராக தன் அறைக்கு வந்தவள் மேக்கப் எல்லாம் அழித்துவிட்டு அமைதியாக படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாள். பாதி நேரம்தான் தூங்கியிருப்பாள். அதற்குள் அவள் ஃபோன் அடித்தது. அவள் தோழிதான் அழைத்திருந்தாள். ஏய் இன்னைக்கு நைட் பார்ட்டி இருக்குதுடி, ஞாபகம் இருக்குதா இல்லையா? தூங்கிட்டு இருக்கிறியா? தூங்க மூஞ்சி என அந்த பக்கம் இருந்தவள் கத்தி தள்ள, ஹே போதும் போதும் நிறுத்து, ஒரு மனுஷி தூங்கக்கூடாதா? பார்ட்டி தானே, என்னவோ புதுசாக போக போவது போல் பில்டப் பண்ணுற, வரேன் வை என்றவள் எழுந்து ஃப்ரெஷ் ஆகி ஒரு ஜீன்ஸ் கிராப் டாப் அணிந்து கொண்டு சிம்பிள் மேக்கப்புடன் மீண்டும் கிளம்பிவிட்டாள். கீழே வந்தவளை, சாப்பிடலையா பாப்பா என வேலைக்கார பெண் வேகமாக கேட்க, வெளியில் பார்த்துக்கிறேன் என அவர் முகத்தை கூட பார்க்காமல் கூறிவிட்டு அவள் சென்று விட்டாள். உடம்பை கெடுத்துக்குது இந்த பாப்பா என அந்த பெண்மணி புலம்ப, அந்த பாப்பாவை பார்த்தால் உடம்பை கெடுத்து வைத்திருப்பது போலவா தெரியுது? நல்ல சத்தான உணவுதான் சாப்பிடுது, என்ன அதை காசு கொடுத்து சாப்பிட்டால்தான் சாப்பிட்டது போல் இருக்கும் போல. விடு, காசு இருக்குது செலவு பண்ணுது, நாம் வேலையை பார்ப்போம் வா என அவள் கணவனை அவளை அழைத்து சென்று விட்டான். காரில் போகும்போதே தன் தந்தைக்கு அழைத்தவள், டேட் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஒரு 1 லாக் டெபாசிட் பண்ணிவிடுங்க என அவள் சாதாரணமாக கூற, பண்ணிடுறேண்டா என அவரும் எதிர்கேள்வி கேட்காமல் முடித்துவிட்டார். நண்பன் ஒருவன் பிறந்த நாள் பார்ட்டிக்குத்தான் சென்றவள் அவனுக்கு ஒரு உயர் ரக ஃபோன் பரிசாக வாங்கி சென்றாள். அந்த ஃபோனையே என்னடி இவ்வளவு சின்ன கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கிற என கிண்டல் செய்யும் லட்சணத்தில் தான் அவள் நண்பர்கள் கூட்டம் இருந்தது. இவன் மூஞ்சிக்கு என்ன ஏரோப்ளேனா வாங்கித்தர முடியும் என கிண்டலாக திருப்பி கொடுத்தாலும் அவள் மனதில் அடுத்த முறை இன்னும் அதிகமாக வாங்க வேண்டும் என்று பதிந்து போனது. பணத்தின் அருமை என்னவென்றே தெரியாமல் அவள் வளர்ப்பு அமைந்து போனது பெரும் துரதிருஷ்டமே. அத்தியாயம் 26. சில நாட்களில் ஷூட்டிங் தொடங்க அனுபமா சுகுமாரனுக்குள் நல்ல நட்பு உருவானது. அனுபமா பொதுவாகவே அனைவருடனும் சுலபமாக பழகிவிடுவாள். அதேபோல்தான் சுகுமாரனுடனும் பழகினாள். அவனும் ஒன்றும் பெண்களுடன் பழகினால் காதல் என்று சொல்லும் ரகம் இல்லைதான். ஆனால் அனுபமாவிடம் மட்டும் அவனுக்கு அந்த உணர்வு தோன்றத்தான் செய்தது. ஷூட்டிங் இடைவெளி போதெல்லாம் அவள் எதையாவது வரைந்து கொண்டே இருந்தது அவனுக்கு அன்னையை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தது. முதல் பார்வையிலேயே ரசனை அன்பு என்னும் கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்கிவிட்டவன் அதை மீறி அவ்வப்பொழுது வெளிப்பட்டு கொண்டே இருந்த அவள் திமிரை கவனிக்கவே இல்லை. அன்று நாயகனும் நாயகியும் பைக்கில் போவது போல் ஒரு காட்சி எடுத்தனர். உண்மையான ரோட்டில் ஒரு ஷாட் மட்டுமே எடுத்துக்கொண்டு மீதியை ஸ்டூடியோவிற்குள் தான் எடுத்தனர். அந்த காட்சியை தொடர்ந்து மேலும் சில காட்சிகள் முடித்துவிட்டு அன்று மாலை பேக்கப் செய்து விட்டனர். அனைவரும் கிளம்பும் நேரம்.
அனுபமா சுகுமாரனை தேடி வந்தாள். சுகன், உங்கள் பைக்கில் ஒரு ரைட் போகலாமா என அவள் கேட்க, உனக்குத்தான் பைக்கெல்லாம் பிடிக்காதே பானு, கார் தான் வேண்டும் என்பாயே என்றான் அவன் அவளை அறிந்தவனாய். உண்மைதான் சுகன், ஆனால் இன்று அந்த சீன் பண்ணினோமே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஷூட்டிங்கிற்காக சீக்கிரமே கட் பண்ணிட்டாங்க. ஒரு லாங் ரைட் போகணும் என்று ஆசையாக இருக்குது, கூட்டிகிட்டு போகிறீங்களா? சற்றே கெஞ்சலாக அவள் கேட்டதில் அவனும் சிரித்து விட்டான். எப்போ போகணும்? இதுக்கெல்லாம் நாள் நட்சத்திரமாக பார்க்க முடியும், இப்போவே போகலாம் என்றாள் அனுபமா. இப்போ லாங் டிரைவ் போனால் திரும்பி வர லேட் ஆகும் பானு, உன் அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரா? கமான் சுகன், நான் என்ன குழந்தையா? எத்தனையோ நைட் சூட்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் போகும் பெண். டேட் இதிலெல்லாம் தலையிட மாட்டார், ஏதாவது சிறுபிள்ளைத்தனமாக கேட்காமல் வண்டியை எடுங்க என்றாள் அவள் அசால்ட்டாக. சரிதான், என் அம்மா என்னை தேடுவாங்கம்மா, இரு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் என்றவன் கையோடு அன்னைக்கு அழைத்து வர தாமதமாகும் என்றும் கூறிவிட்டான். வளருங்க மிஸ்டர் சுகன் என அவள் முகத்தை சுளிக்க, பாசத்திற்கும் வயதுக்கும் சம்பந்தம் இல்லை பானு என்று கூறிக்கொண்டே வண்டியை எடுத்தான் சுகுமாரன். தான் கூறுவது அவளுக்கு புரிய போவதே இல்லை என அவனுக்கு அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. அவளும் இந்த விஷயத்தை விட்டுவிட்டு ஒரு ஸ்ட்ரோலை எடுத்து முகத்தை முழுதாக மறைத்து கொண்டு ஏறி அமர்ந்தாள். சிட்டிக்குள் சுகுமாரன் மிதமான வேகத்தில் தான் ஓட்டினான். வேகமாக ஓட்டுங்க சுகன், ஒரு த்ரில்லே இல்லை என அனுபமா அவன் முதுகில் தட்ட, வேகம் த்ரில்லாக இருக்குதும் இருக்கும் ஆனால் கொள்ளும் என்று அங்கங்கு எழுதி போட்டிருப்பாங்களே, படித்ததில்லையா என்றான் அவன் கிண்டலாக. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சிருப்பீங்களே, கொஞ்சம் வேகமாக போங்க சுகன், பைக்கில் போக ஆசைப்பட்டதே வீணாக போயிடும் போல என்று புலம்பினாள் அனுபமா. போறேன் பானு, கொஞ்சம் பொறு என்றவன் சிறிது நேரத்தில் லெஃப்ட் எடுத்து ஈசிஆர் பக்கம் சென்று விட்டான். அங்கு அவள் கேட்டது போலவே அவன் சற்றே வேகமாக ஓட்ட அவளும் அந்த பயணத்தை அனுபவித்தாள். அதீத வேகமாக எல்லாம் சுகுமாரன் ஓட்டவில்லை, வண்டி முழுதாக அவன் கண்ட்ரோலில் இருக்கும் வேகத்தில் தான் ஓட்டினான். மாயாஜால் வரை அவர்கள் சென்ற போதே நன்றாக இருட்டிவிட சுகுமாரன் வண்டியை திருப்பிவிட்டான். வரும் வழியில் பசிக்குது சுகன் என அனுபமா கேட்டபோது அவனுக்கும் பசிக்கத்தான் செய்தது. ஒரு சாதாரண ஹோட்டல் வாசலில் சுகுமாரன் வண்டியை நிறுத்த, இங்கேயெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் சுகன், நல்ல ஸ்டார் ஹோட்டல் போங்க என்றவள் பைக்கில் இருந்து இறங்கவே இல்லை. இங்கும் ஃபுட்டு எல்லாம் நல்லா இருக்கும் பானு, எதற்கு தண்ட செலவு செய்ய வேண்டும்? தண்ட செலவா? காசு பார்ப்பதென்றால் நான் வேண்டுமானால் பில் பே பண்ணுறேன் சுகன், ப்ளீஸ் நல்ல ஹோட்டல் போங்க, எனக்கு இங்கெல்லாம் பிடிக்காது முகச்சொலிப்புடன் அவள் கூறியது அன்றுதான் முதல் முறை அவனுக்கு லேசாக உறுத்தியது. ஸ்டார் இல்லாத உணவகங்களிலும் நல்ல தரமான உணவு கிடைக்கும் பானு, எல்லாத்தையும் பணத்தை வைத்தே எடை போட வேண்டிய அவசியமில்லை என்றவன் பேசிக்கொண்டே பைக்கையும் எடுத்து விட்டான். அவள் அத்தனை மறுத்த பின்பு கம்பல் பண்ணி அழைத்து போக அவனுக்கும் மனம் வரவில்லை. எனக்கு இப்படித்தான் பழக்கம் சுகன், விடுங்க என அனுபமா முடிக்க, உண்மையாகவே பழக்கத்தால் தான் தயங்குகின்றாள் போல பொறுமையாக சொல்லலாம் என்று நினைத்து அவனும் அப்போதைக்கு விட்டுவிட்டான். ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சுகுமாரன் வண்டியை நிறுத்த இருவரும் இறங்கி உள்ளே சென்றனர். அனுபமா தனக்கு வேண்டியதை ஆர்டர் செய்ய சுகுமாரனும் தனக்கு சிம்பிளாக கூறிக்கொண்டான். இருவரும் வேறு கதைகள் பேசிக்கொண்டே உணவை உண்டு முடித்தனர். பில் வந்ததும் அனுபமா அதை எடுக்க வர அவளை தடுத்து சுகுமாரனே தனது கார்டை கொடுத்தான். பணத்திற்காக பார்க்கவில்லை என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேனே என்று அவன் கூற, ஓகே ஓகே கூல் என அனுபமாவும் சிறு புன்னகையுடன் முடித்து விட்டாள். கார் விட்ட இடத்தில் டிராப் பண்ணிடுங்க சுகன் என அனுபமா கூற, இந்த நேரத்திற்கா? நோ பானு, நான் உன்னை வீட்டிலேயே விட்டுடுறேன், நாளைக்கு காரை எடுத்துக்கோ, இந்த நேரத்தில் நீ தனியாக போக வேண்டாம் என்றான் சுகுமாரன். அட ரொம்ப பண்ணாதீங்க சுகன், நானெல்லாம் எதுக்கும் பயப்படும் ஆள் இல்லை, வீம்பும் சலிப்புமாக அவள் கூறி வைக்க, இருக்கட்டும் எனக்கு பயமாக இருக்குது, நீ வீட்டு அட்ரஸ் சொல்லு என்றான் அவன் விடாமல். வேறு வழி இல்லாமல் அவளும் வீட்டு முகவரியை கூற அவனும் நேராக அங்குதான் சென்றான். ஷூட்டிங் ஸ்பாட் தூரம் அதிகம், அங்கு சென்று காரை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவள் வீடு நோக்கி செல்ல கண்டிப்பாக நள்ளிரவை தாண்டிவிடும், அதுதான் சுகன் மறுத்துவிட்டான். அனுபமா வீட்டு வாசலில் அவன் பைக்கை நிறுத்த, உள்ளே வாங்க சுகன் என்று கூறிக்கொண்டே இறங்கினாள் அவள். இல்லை பானு நீ போ, நான் இன்னொரு நாள் வரேன் என்றவன், சினிமாக்களில் வரும் வீடு போல் இருக்குது என்றான் அந்த பங்களாவை பார்த்து கொண்டு. ஒரு நாள் பகலில் வாங்க, முழுதாக சுத்தி காட்டுறேன் என்று அவள் கூற, கண்டிப்பா குட் நைட் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். இடையில் ஷூட்டிங் முதல் ஷெட்யூல் முடிந்து கொஞ்ச நாள் பிரேக் விட்டிருந்தனர். அந்த நாட்களில் சுகுமாரன் அவர்கள் அலுவலகத்தை தந்தையுடன் சேர்த்து பார்த்து கொண்டான். கிடைத்த இடைவெளியில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோயேண்டா
ஏன் என்னுடன் சுற்றி கொண்டிருக்கின்றாய் என்று குமரன் கேட்டபோது, ஆமா நான் என்ன உங்களைப் போல கிழவனா? வேண்டுமென்றால் நீங்க ரெஸ்ட் எடுங்க என சுகுமாரனும் திருப்பி கொடுத்தான். ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டது போதும், கிளம்புங்க என்று குணவதி தான் இருவரையும் சிரித்து கொண்டே அனுப்பி வைத்தார். கிட்டத்தட்ட முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்ட சுகுமாரன் சில நாட்களுக்கு உண்மையாகவே தந்தைக்கு ஓய்வு கொடுத்தான். முக்கியமாக இரவு நேரங்களில் வேலை இருந்தால் அவன் அவரை இருக்கவே விடவில்லை. அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அவன்தான் பார்த்து கொள்வான். அன்றும் அப்படித்தான், இரவு ஃபேக்டரியில் வேலை இழுத்து கொண்டே போய்விட்டது. மறுநாள் டெலிவரி செய்ய வேண்டிய ஒரு கத்தை துணிகள் தயாராகி கொண்டிருந்தது. காலை 3 மணி ஆகிவிட தன் சீட்டிலேயே தலைசாய்த்து அமர்ந்து சுகுமாரன் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் தூங்க தொடங்கியவனை அவன் போன் அடித்து எழுப்பிவிட்டது. அந்த நேரத்தில் அனுபமாவிடம் இருந்து கால் என்றதும் அவன் தூக்கம் போன இடம் தெரியவில்லை. நொடியில் போனை எடுத்தவன், சொல்லு பானு என்று கேட்க, நீங்க தூங்கலையா சுகன்? உடனே போன் எடுத்துட்டீங்களே என அவள் ஆச்சரியமாக எதிர் கேள்வி கேட்டாள். எனக்கு வேலைமா, நான் ஃபேக்டரியில் இருக்கிறேன், நீ இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன செய்கிறாய்? நடு ரோட்டில் மாட்டிக்கிட்டேன் சுகன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? என்ன ஆச்சு? காரில் பெட்ரோல் காலி, தூக்க கலக்கத்தில் கவனிக்காமல் எடுத்துட்டேன். பெட்ரோல் கூட பில் பண்ணாமல் இந்த டிரைவர் என்ன செய்கின்றானோ? அவனை வேலையை விட்டு தூக்க போறேன் பாருங்க என்று அவள் பாட்டுக்கு திட்டிக்கொண்டே போக, ஏய் போதும் போதும், முதலில் எங்கே இருக்கின்றாய் என்று சொல்லு, நான் வரேன் என்றான் சுகுமாரன். அவளும் தான் இருந்த இடத்தை கூற தந்தை காரை எடுத்துக்கொண்டு அவன் நேராக அங்கு சென்றான். காரை நிறுத்திவிட்டு இறங்கி வந்தவனை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே அனுபமாவும் தன் காரில் இருந்து இறங்கினாள். கார் இல்லை என்று சொன்னீங்க சுகன், வாங்கிட்டீங்களா? புதுசு போல் தெரியலையே, செகண்ட் ஹேண்டா? வரிசையாக அவள் கேட்க, என்னிடம் கார் இல்லை என்று தான் சொன்னேன் பானு. அப்பாவிடம் இல்லை என்று சொல்லவே இல்லையே. இது அப்பாவுடையது, நான் சம்பாதித்து வாங்கினால் மட்டும்தான் எனது கார் ஆகும் என்றான் சுகுமாரன் அழுத்தமாக. பாவமே, ரொம்பத்தான் பண்றீங்க என்று நொடித்து கொண்டே அவள் அவன் காரில் ஏறிக்கொள்ள அவனும் சிரித்து கொண்டே சுற்றி வந்து ஏறினான். இந்த நேரத்தில் எங்கே சுத்திட்டு இருக்கிற? ஃப்ரெண்டு பார்ட்டிக்கு போனேன் சுகன், ஆட்டம் பாட்டம் என்று நேரம் போனதே தெரியலை. கிளம்ப நேரமாகி போச்சு, ஏற்கனவே தூக்கம், இதில் கார் வேறு சதி பண்ணிடுச்சு, எவனும் போனை எடுக்கலை என்றவள் தன் கூற்றை நிரூபிப்பது போல் கொட்டாவி வேறு விட்டாள். பதில் சொல்லி முடித்த போதே அவள் கண்கள் தானாக மூடிவிட சுகுமாரனும் அதற்கு மேல் பேசவில்லை. அவள் நன்றாக உறங்கிவிட அவனும் நேராக அவள் வீட்டை நோக்கி காரை செலுத்தினான். செக்யூரிட்டியும் காரில் உறங்கிக் கொண்டிருந்த அனுமாவை பார்த்துவிட்டு கேட்டை திறந்து விட்டான். வாசல் கதவருகில் காரை நிறுத்திவிட்டே சுகுமாரன் அனுபமாவை எழுப்பினான். பானு எழுந்துக்கோ, வீட்டில் போய் தூங்குவியாம் என்று கூறிக்கொண்டே அவன் அவளை லேசாக உழுக்க அவளும் மெதுவாக கண் திறந்தாள். அதுக்குள்ள வீடு வந்துருச்சா? கொஞ்சம் லேட்டா வரலாம் தானே என ஏதோ புலம்பியவள் சோம்பல் முறிக்க, அவள் ஒவ்வொரு செயலையும் மறைக்கப்பட்ட புன்னகையுடன் சுகுமாரன் ரசித்து கொண்டுதான் இருந்தாள். நேராக எழுந்து அமர்ந்தவள், வாங்க சுகன், ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம். உங்களையும் சேர்த்து இந்த நேரத்திற்கு அலைய வச்சிட்டேன் பாவம். பேசிக்கொண்டு அனுபமா இறங்க அவனும் மறுக்காமல் அவளுடன் இறங்கினான். இருவரும் வேலையால் கொடுத்த காஃபியை வாங்கி கொள்ள அனுபமா சுகுமாரனுக்கு வீட்டை சுற்றி காண்பித்தாள். ஒவ்வொரு இடத்தையும் அவள் ரசித்து கூறிக்கொண்டே வர, இந்த வீடு உனக்கு ரொம்பவும் பிடிக்குமா பானு என்றான் சுகுமாரன். ரொம்ப பிடிக்கும், நான் பிறந்து வளர்ந்த வீடு சுகன் இது. இங்கு நான் ஓடாத இடமே இல்லை, என் மனதிற்கு ரொம்பவும் நெருக்கமான வீடு. அவள் குரலில் ஒரு ஆழமான அன்பு நன்றாகவே தெரிந்தது. அதே நேரம் தான் வீடு வாங்கினால் இதே போல்தான் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்ட சுகுமாரன் அந்த வீட்டை கவனமாக பார்த்து கொண்டான். அவன் அவளை மனதில் வைத்து அவள் ஆசைக்காக பார்க்க அவளோ அவன் பிரமிப்புடன் பார்க்கின்றான் என்று தானாகவே நினைத்து கொண்டாள்.